நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான தகவல், அதாவது மீண்டும் நாளை மிக கனமழை மற்றும் விடுமுறை பற்றிய அப்டேட் வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 2 வார காலமாக கொட்டி தீர்த்தது. தற்பொழுது ஓரளவு குறைந்து வந்தாலும் நாளை மீண்டும் கனமழை என்ற செய்தி வெளியாகி இருக்கு. அதன்படி பாக்குறப்போ நாளை, அதாவது December 8, 2021 வந்து பாத்தீங்கன்னா, கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சேலத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் படித்து வரக்கூடிய +1 மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பள்ளியில் ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. பரிசோதனை முடிவு வரும் வரை பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொள்ளாச்சி அருகே புரவிப்பாளையம் அரசு பள்ளியில் 1 ஆசிரியர் 3 மாணவர்களுக்கு தொற்று உறுதியானதால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. சோ, கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல இன்ஃபர்மேஷன் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.